மக்களுக்கு பேரடியாக மாறவுள்ள மின் கட்டணம். மூன்றாவது முறையாக கட்டண உயர்வு குறித்து அவதானம். தொடரும் மழை வீழ்ச்சி, வெளியான அறிவிப்பு. சுய தொழில் செய்பவர்களுக்கு அறிமுகமாக உள்ள ஓய்வூதிய திட்டம். அத்தியாவசிய பொருட்களின் விலை மேலும் குறைக்கப்பட வேண்டும். மூன்றாவது முறையாகவும் மின் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மின்சார சபை முன்வைக்கக்கூடாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ஜனகர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சட்டமூலங்களுக்கு அமைவாக வருடத்தில் இரண்டு முறை மட்டுமே மின் கட்டணத்தை அதிகரிக்க முடியும். மின் உற்பத்திக்கான செலவினங்கள் குறைந்திருக்கின்றது. ஒரு வருடத்தில் மூன்றாவது முறை மின் கட்டணத்தை அதிகரிக்க கோரிக்கை விடுப்பதானது சட்டவிரோத செயல். இந்த நடைமுறைக்கு அப்பால் மின் கட்டணத்தை 22% அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையானது சட்டவிரோதமானது. நாட்டில் தற்பொழுது நிலவும் மழை நிலைமை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வெப்பமட்டங்களுக்கு இடையிலான ஒடுங்கு வலயம் வட அரைக்கோளத்திலிருந்தும் தென் அரைக்கோளத்திலிருந்து வீசும் காற்று ஒடுங்கும் இடமெனவும் நாட்டின் வானிலையில் தாக்கம் செலுத்துவதாகவும் இதன் காரணமாகவே மழை நிலைமை தொடர்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேலும் சப்ரகமுவ தென் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். சுய தொழில் செய்பவர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சமூக வலுவூட்டல் ராஜாங்க அமைச்சர் அனுபா பாஸ்குவல் தெரிவித்துள்ளார். குறித்த திட்டத்திற்கான பிரேரணையை நிதி அமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் கூறியுள்ளார். மேலும் இலங்கை சமூக பாதுகாப்பு சபை திருத்த சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கு நிதி அமைச்சரிடம் பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலை மேலும் குறைக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை வர்த்தக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போது குறைக்கப்பட்டுள்ள விலைக்கு அமைய சில விற்பனை பொருட்களை விற்பனை செய்யப்படுவதில்லை எனவும் வர்த்தக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் இதன்போது குற்றம் சுமத்தியுள்ளார். மக்களுக்கு பேரடியாக மாறவுள்ள மின் கட்டணம். மூன்றாவது முறையாக கட்டண உயர்வு குறித்து அவதானம். தொடரும் மழை வீழ்ச்சி, வெளியான அறிவிப்பு. சுய தொழில் செய்பவர்களுக்கு அறிமுகமாக உள்ள ஓய்வூதிய திட்டம். அத்தியாவசிய பொருட்களின் விலை மேலும் குறைக்கப்பட வேண்டும்.